அகில உலக பரபிரம்ம ஜோதி எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி. அண்ணாமலருக்கு அண்ணாமலருக்கு அண்ணாமலருக்கு. ராமேஸ்வரம் பவானி ராமேஸ்வரம் பவானி ராமேஸ்வரம் பவானி. திருப்பரங்குன்ற ஒளவை திருப்பரங்குன்ற ஒளவை. புதுவசம் ஜானல் என்னோட வணக்கம். புதுவசம் ஜானல் மூலமாக என்னோட பதிவை பார்க்குற அனைத்து குடும்பத்துக்கும் அப்பன் சிதம்பரம் அம்மை சிவகாமியோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. அதாவது இந்த புதுவசனம் ஜானல் மூலமாக பல முறை இந்த நாட்டை பற்றி இந்த மன்னரை பற்றியெல்லாம் பேசியிருந்தேன். ஆனால் இந்த மன்னர் மன்னர்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமுத்திரம்னு அர்த்தம். அதாவது வந்து இந்தியாவின் நுழைவாயில் கேட்டு, அதாவது கேட் ஆஃப் இந்தியா, அதாவது மும்பை. அந்த மும்பையில் எலிஃபண்ட் குகை கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த ராஷ்டிரகுடா, அதாவது மன்னர் விரிகுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, மன்னர் வளைகுடா விரிகுடா வங்காள விரிகுடா இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு பொருள் தமிழ் வார்த்தையில் ஆதி காலத்தில். அப்போ இந்த 10 கிலோமீட்டர், அதாவது கேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து 10 கிலோமீட்டர் தான், இங்கே 550 வந்திருக்கு. 5 சைவர் சைவர். அதாவது 3 தலை உள்ள சிவன், அதாவது வந்து 3 தலை தான் அந்த சிவனுக்கு. அதில் ஒரு தலை வந்து பெண்ணுடையது, 2 ஆணுடையது. அதாவது யானையோட தலை. அப்போ யானையோட தலையில் சேதமாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேதமான பொருளை தெரிஞ்சுக்கிட்டது தான் விஷயம். அதாவது ஆணையோட சிலைக்கு சேதமாயிட்டு அதை பூங்காவில் கொண்டு பராமரிச்சிருக்கிறோம் அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ திருப்பரங்குன்றத்தில் குகை கோயில்னு இருக்குது. அந்த குகை கோயிலுக்கு உள்ளே வந்து அர்த்தநாதீஸ்வரோட சிலை இருக்கும், அதுக்கு வெளியே வந்து நடராஜரோட சிலை இருக்கும். ஆனால் நடராஜரோட சிலையை செஞ்ச மறுநாளே அந்த மறுநொடியே அந்த சிலையை வந்து கை காலை வந்து ஒடிச்சிடுவாங்க. அப்போ அது பொருளை வந்து வரக்கூடிய சன்னதிகள் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு தான். அப்போ ஆணையும் ஒன்று தான், நடராஜனும் ஒன்று தான். இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. அதாவது மீன், அதாவது மின்சாரங்கிறது. ஓம் ஹரி ஓம் சரஸ்வதி குருநாதா, சரஸ்வதி குருநாதா, சரஸ்வதி குருநாதா. இந்த கீழடி கீழடி அப்படின்னு சொன்னா, கீன்னு சொன்னா என்ன, வெளிச்சம். அந்த டீன்னு சொன்னா நெருப்பு. இந்த லாங்கிறது வந்து மனிதன் உச்சரிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது கீழடி. ஓம் ஹரி ஓம் 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 ஓம் ஹரி ஓம். நான் இதே பதிவு மூலமாக போன வருடமே பேசியிருந்தேன், ஐயா நான் பேசுகிற பாஷை யாருக்குமே புரியாது, நான் பேசுகிற பாஷையெல்லாம் ஆதிச்சநல்லூர் வரலாறு. ஆதிச்சநல்லூர் வரலாறுன்னு சொன்னால் ஆதியில் உள்ள கலாச்சாரம் என்ன,
அப்ப இந்த ஆலயங்களில வந்து ஒரு ஒரு அம்பாளோட பேர் என்ன ஒரு ஒரு சிவனோட பேர் என்ன இப்படி எல்லாமே பலதும் இந்த பாரத பூமியில வச்சிருக்குன்னு சொன்னா இந்த பாரத பூமியில ஒரு ஒரு காலம் அதாவது வந்து அம்மை அப்பன் துணை அம்மை அப்பன் துணை அம்மை அப்பன் துணை அம்மை அப்பன் துணை அம்மை அப்பன் துணை